வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி நம்முடைய சேனைகள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். நிறைய காரியத்தை வந்து ரொம்ப நாள் காத்திருக்கிறீங்க, ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிக்கிறீங்க இந்த காரியத்துக்காக. திருமண காரியங்கள், கடன்கள், பிரச்சனைகள் முடிக்கப்பட வேண்டும், குழந்தை பெறாதபடி இருக்கிறது, ஊழியத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, லோன் அப்ளை பண்ணுகிறேன் இன்னும் முடிக்காம இருக்குது, வீடு கட்டி சபை கட்டி அப்படியே நிற்குது அது இன்னும் முடிக்க முடியாம இருக்குது, சில பேர் இன்னும் லேண்டு வாங்க முடியாம இருக்கிறீங்க. நிறைய காரியத்தை வெயிட் பண்ணுங்க. திருமண காரியத்தை, பிள்ளைங்களுடைய திருமண காரியத்தை ரொம்ப லேட் பிக்கப்பில் இருக்கிறது, இதெல்லாம் அப்படியே நின்று கொண்டிருக்குது சொல்லிட்டு அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறீங்க. நான் சொல்றேன், ரொம்ப காத்திருந்து காத்திருந்து இதயத்தை இழைக்க பண்ணி கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், காத்திருக்கிறது இதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல உண்டாகும். அப்படின்றால் நீங்க இந்த காத்திருக்கிற நேரத்தில் தான் விருப்பத்தை அதிகப்படுத்துங்க. விருப்பங்கள் கண்டிப்பாக தேவன் செய்வார், தேவன் செய்வார், தேவன் செய்வார். இவ்வளவு காலம் வெயிட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச காலம் நான் வெயிட் பண்றேன் வெயிட் பண்ண சொல்லிட்டு இன்னும் நீங்க அந்த ஆசை விருப்பத்தை மட்டும் பேக் வாங்காதீங்க, இன்னும் அதிகப்படுத்துங்க. அது அதிகமாக என்பது என்ன நடந்தால், உங்களுக்கு காத்திருக்கிற நேரத்துல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து ஏன் இன்னைக்கே வந்து சேரலாமே, இன்னைக்கு அந்த லோனு ஓகே ஆயிடுமே, இன்னைக்கு அந்த வர வேண்டிய காரியம் வந்து சேர்ந்துடுமே. அப்போ இன்னைக்கு அது ஓகே ஆகும், கண்டிப்பாக நிறைவேறும், நீங்க சுகமா இருப்பீங்க, கடனை அடைப்பீங்க, வியாதி பிரச்சனைகள், வீடு பிரச்சனை, சபை பிரச்சனை, வியாபாரம், பிசினஸ், கான்ட்ரேட் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிற தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் ஒருபோதும் கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, காத்திருக்கிறத நினைச்சு டயர்டாகாதீங்க. இந்த காத்திருக்க நேரத்தில் மாத்திரம் ஒன்னே ஒன்று, உங்களுக்கு இருக்கிற அந்த அறிவை மட்டும் வளர்த்து கொள்ளுங்கள். எது எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்க தொடர்ந்து செய்து கொண்டு அந்த டிபார்ட்மெண்ட் அறிவை மட்டும் வளர்த்துக்கொள்ளுங்கள். அறிவு வளர வளர என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இராணுவத்து எதிரி மேற்கொள்வதற்குண்டான தயார் நிலை இருக்கிறீங்க. அப்படி தயார் நிலை இருக்கும்போது என்ன உண்டாகுது என்றால், எதிர்கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனையும் ஈஸியாக ஜெயிக்க முடியும். அப்படி ஈஸியாக ஜெயித்து வெற்றி பெறுவீங்க. அப்படி வெற்றி பெறும்போது எந்த நிலையில் இருப்பீங்க என்றால், ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கான மாண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாது நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்,